இந்த அருந்ததிய மக்களுக்கான உள்ஒதுக்கீடுங்கிறது இந்த மக்களுடைய போராட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட ஜனநாயக இயக்கங்களும் அருந்ததியர் அமைப்புகளும் சேர்ந்து நடத்திய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க போராட்டத்தின் காரணமாகத்தான் 2009 அந்த இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு நம்முடைய அருந்ததியர் சமூக மக்களுக்கு கிடைத்தது. ஆனால் அருந்ததிய சமூக மக்களுக்கு வழங்கப்பட்ட இந்த உள்ஒதுக்கீட்டை நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று நிறுத்தி வைக்கிற முயற்சி எடுத்த போது நீதிமன்றத்திலும் போராடி உள்ஒதுக்கீடு செல்லும் என்ற ஒரு தீர்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி போராட்டத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி என்பதை நான் இந்த நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த போராட்டம் துவங்கிய காலத்திலே இந்த மாவட்டத்திலே ஆய்வு செய்திருக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டத்திலே ஆய்வு செய்கிற போது இங்கே மத்திய அரசு பணியில இருப்பவர்கள் வெகு சொற்பம், மாநில அரசுடைய பணிகளிலே இருப்பவர்கள் கூட விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். அருந்ததிய மக்கள் அதிகமாக இடம்பெற்ற வேலை வாய்ப்பு எது என்று சொன்னால் இன்னைக்கு துப்புரவு பணியாளர்களாக நகராட்சி பேரூராட்சிகளுடைய தூய்மை பணியில் ஈடுபடக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய பணியை மட்டுமே செய்தவர்கள் தான் அதிகமாக இருந்தார்கள். ஆகவே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய கணக்கெடுப்பும் இதுதான். ஆகவே தமிழ்நாடு முழுவதும் பட்டியலின மக்களுக்கு 18% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டாலும் இந்த 18% இடஒதுக்கீட்டினுடைய விளிம்பை கூட தொட முடியாத பகுதியாகத்தான் அருந்ததிய சமூகம் இருந்தது. ஆகவேதான் இந்த சமூகத்தை தனி உள்ஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்து போராடியது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை இது போன்ற விவரங்களை எல்லாம் விஞ்ஞான பூர்வமாக ஆய்வு செய்யாமல் எந்த கோரிக்கையும் முன்வைத்தது கிடையாது. ஆகவே தமிழ்நாடு முழுவதும் ஆய்வு செய்த அடிப்படையிலே தான் இந்த இடஒதுக்கீடு பலன்கள் சென்றடையாத அருந்ததிய பகுதி மக்களுக்கு தனி உள்ஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாட்டிலே முன்வைத்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் கோரிக்கையாக இந்த சமூகத்தினுடைய கோரிக்கையாக அது மாற்றப்பட்டதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. ஆகவே அதை நம்முடைய அருந்ததிய அமைப்புகளும் நம்முடைய அருந்ததிய மக்களும் நிச்சயமாக அதை நினைவில் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இந்த தொகுதியிலே கணிசமாக இருக்கக்கூடிய அருந்ததிய மக்கள் எந்த பக்கமும் சாயாமல் முழுக்க முழுக்க இந்தியா கூட்டணியினை பக்கம் நின்று வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் ஒரு சரியான மாற்று இந்தியாவுக்கு என்று உணர்ந்திருந்த மக்களாக அரசியல் புரிந்த மக்களாக அருந்ததிய மக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இத்தகைய போராட்டத்தை இன்றைக்கு முன்னெடுத்து செல்வதற்கு வலுவான ஒற்றுமை நமக்கு முன்னே தேவைப்படுகிறது. பல்வேறு அமைப்புகள் இருந்தாலும் அந்த அமைப்புகள் தனித்தனியாக செயல்பட்டாலும் இந்த அமைப்புகள் எல்லாம் ஒரே மேடையிலே அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்திருக்கிற பணியை இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணிதான் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே பெருமையோடு நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அருந்ததிய மக்களுடைய இந்த இடஒதுக்கீட்டு உரிமை போராடி பெற்ற உரிமை நீதிமன்றத்திலும் அது நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. இந்த உரிமையை எப்பாடுபட்டாயினும் பாதுகாப்பதும் அதனுடைய உண்மையான இடஒதுக்கீட்டை நோக்கி கொண்டு செல்வதும் மிக மிக அவசியமானது என்று நாங்கள் கருதுகிறோம். இன்று கூட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பது இந்திய நாடு முழுவதும் கோரிக்கை எழுந்திருக்கிறது. இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதில் அதுல உள்ஒதுக்கீடு போன்ற கோரிக்கைகள் வருகிற போது எந்த கணக்கெடுப்பும் கிடையாது. 1931 பிறகு சாதிவாரி கணக்கெடுப்புகள் நடத்தப்படலை. ஆகவே ஒரு இந்திய அரசாங்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொன்னால் இதை கண்டு அஞ்சக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தால் சாதிவாரியாக இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும், ஆகவே அதற்கு கொஞ்சம் கூட உடன்படாத இயக்கம் தான் பாரதிய ஜனதா கட்சி. ஆகவே நடந்து முடிந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலே கூட மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கே அவர்கள் நிதி ஒதுக்கவில்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 நடந்ததோடு முடிந்து விட்டது. 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறவில்லை. ஆகவே 2021 நடைபெற வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை எப்போது நடத்தப் போகிறோம் என்ற அறிவிப்பு கூட இவர்களால் செய்ய முடியவில்லை. இந்த அறிவிப்பு வந்தால்தான் அதிலே சாதிவாரி கணக்கெடுப்பை இணைத்து நடக்க வேண்டும் என்று இந்தியா முழுவதும் கோரிக்கை வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல மகளிருக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டை அமலாக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட இந்த கணக்கெடுப்பு நடத்துவது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இது போன்ற கணக்கெடுப்புகள் எல்லாம் மேம்போக இதுவரைக்கும் இந்தியாவுடைய வரலாற்றிலேயே 10 ஒரு முறை நடைபெறக்கூடிய அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒத்திவைத்த ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். நம்முடைய மக்களுடைய உரிமைகளை பெற வேண்டும் என்று சொன்னால் அடித்தட்டு மக்களை அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகள் எல்லாம் நாம் பெற வேண்டும் என்று சொன்னார்
அந்த உரிமைகளை பெறுவதற்கான போராட்டத்தை நடத்துவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்றைக்குமே தயங்கியதில்லை. அதற்கு துல்லியமான கணக்கெடுப்பும் விஞ்ஞான ரீதியான அணுகுமுறையும் கட்டாயமாக தேவை என்று சொல்லுகிற இயக்கம் என்றைக்கும் நம்முடைய அருந்ததியர் மக்களோடு கரம் கோர்த்து இருப்போம். உங்களுக்கான உரிமைகள் எல்லாம் மீட்டுக் கொடுக்கிற பணியை நிச்சயமாக செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.